నమస్కారం కాస్మిక్ కనెక్షన్ నుండి జయలక్ష్మి శ్రీరామ్ రాహు కేతు పేర్చి ரொம்ப பரபரப்பா எல்லாராலும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் யார் பார்த்தாலும் ராகு கேது பேர்ந்திருக்கே உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை உனக்கு நல்லது நடக்குமா எனது நல்லது நடக்குமா எந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது எந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது இல்லை அப்படினு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு டென்ஸ்டா பரபரப்பா இருக்காங்க இல்லையா எந்த கிரகம் எப்படி எங்க மாறினாலும் அவர் அவர்களுடைய கர்ம வினை அப்படினோட இருக்கு இல்லையா அதுபடி தான் நமக்கு வந்து நிச்சயமா எந்த பலனும் அமையும் அடுத்து ஜாதகத்துல நம்மளுடைய கிரக நிலைகள் இருக்கு இல்லையா அந்த கிரக நிலைகளை அனுசரித்து தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலுமே நம்மால் வந்து உங்களுக்கு இதுதான் நடக்கும் இது நடக்காது அப்படி நிச்சயப்படுத்தி சொல்ல முடியும் ஜெனரலைஸ்டா பொதுவா இந்த ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் அப்படியே நடக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி நடக்கும்ங்கிறது இட்ஸ் only a generalized statement ஆனா குறிப்பிட்டபடி பார்க்கணும் அப்படினா அவரவர்கள் ஜாதகத்துல இருக்கும் அந்த கிரக நிலை அந்த கோச்சாரத்தில் இருக்கும் கிரகத்தினுடைய தன்மை அவருடைய தசா புத்தி அவருடைய லக்னம் ராசி இதெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு தான் ஒருவருக்கு கரெக்ட்டான ஒரு பிரெடிக்ஷன் சொல்லணும் அப்படினா சொல்ல முடியும் பொது பலன்கள் அப்படினாக்கா எல்லாரும் பொது பலன்களா ஒரு சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 121 வருடங்களுக்கு முன்னால நடந்த ஒரு நிகழ்வு இப்ப திரும்ப நடக்கிறது அதாவது இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகும் இந்த சமயத்துல அந்த 121 வருடங்களுக்கு முன்னால இருந்த கிரக நிலை இப்ப ரிபீட் ஆகிறது ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படினா மகர ராசி எடுத்துக்கிட்டீங்கனா இந்த மகர ராசிக்கு ஜென்ம சனியும் ஜென்ம குருவும் ஒன்றாக ராசியிலே வந்து அமரும் இந்த நிகழ்வானது இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப நடக்கிறது இப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5 இல் வந்து ராகு நிற்கிறார் லாப ஸ்தானமான 11 இல் வந்து கேது நிற்கிறார் சோ இந்த நிகழ்வு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நடக்கிறது பொதுவா பார்க்கணும் அப்படினா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சுருக்கமா எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப we can glance through மேஷ ராசி அப்படினு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு வந்து 2 இல் இப்ப ராகு நிக்கிறாரு 2ங்கிறது குடும்ப ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் ரெண்டுக்குமே பொதுவானது இந்த 2ஆம் இடம் அப்படி இருக்கும் பொழுது வாக்கு ஸ்தானம் அப்படினாக்கா தேவையில்லாத லூஸ் டாக்ஸோ வார்த்தைகளை வந்து அளவுக்கு மீறி விடுறதோ தேவையில்லை அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி வெளியில ஆபீஸ்ல இருக்கிறவங்களோட சபார்டினேட்டோட சூப்பீரியரோட இருந்தாலும் சரி அக்கம் பக்கமா இருந்தாலும் சரி வாக்கில் கவனம் ரொம்ப தேவை காரணம் நாம பேசுற பேச்சுக்கள் வந்து இப்ப சரியா அமையாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இது வந்து வழிவகுக்கும் அதனால் வாக்கிலே கவனம் தேவை அதே மாதிரி இது தனஸ்தானம் ஆகையால் பொருள் விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நஷ்டப்படக்கூடிய டைம் இது அதாவது டிரான்ஸ்ஃபரும் வரும் உத்தியோக ரீதியான டிரான்ஸ்ஃபரும் அதனால உங்களுக்கு வந்து பண நஷ்டங்கள் வரும் அதாவது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் தாண்டி போனாலே நமக்கு வந்து பிரச்சனைகள் தான் இல்லையா இதை தவிர பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது மேஷ ராசிக்காரர்கள் இப்ப வந்து இந்த ராகு வந்து ரிஷபத்துல இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா ரிஷபம் வந்து யாருடைய வீடுன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு சுக்கிரன் வந்து ஒரு நீர் கிரகம் அதனால நீரினால் பரவக்கூடிய நோய்கள் நிச்சயமா திரும்பி அதிகரிக்கும் வரப்போற டிசம்பர் மாசத்துல இருந்து நீரினால் பரவக்கூடிய ஒரு பிரச்சனையானது நிச்சயமாக நம்ம எல்லாமே தாக்கும் இதை தவிர எக்ஸசிவ் வாட்டர் ஃப்ளோ அதாவது சுனாமி மாதிரி ரொம்ப நீரினால் வரக்கூடிய அழிவுகள் நிறையவே இந்த வாட்டி நீங்க பார்க்கலாம் நான் என்னுடைய சங்கடம் தீர்க்குமா சார்வதி அப்படிங்கிற நிகழ்ச்சியிலேயே இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஏற்கனவே ஏப்ரல் மாசம் நான் அப்லோட் பண்ண அந்த வீடியோவை எடுத்து பாருங்க நீரினால் பல அழிவுகள் ஏற்படும் என்பதையும் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாகும் என்பதையும் நான் அதிலே சொல்லியிருப்பேன் இதை தவிர தங்கம் விலை எக்கச்சக்கமாக உயரும் என்றும் மஞ்சளின் விலை மிகவும் அதிகமாக உயரும் என்றும் அந்த சங்கடம் தீர்க்குமா சார்வதி என்ற நிகழ்ச்சியிலே நான் சொல்லியிருப்பேன் நீங்க வந்து கொஞ்சம் அதை ரீகேப் பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்கிறேன் ரிஷப ராசிக்காரர்கள் இவ்வளவு நாளா வந்து அஷ்டம சனியோட பிடியில இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஜென்மத்துல ராகு இருக்கு கலத்திர ஸ்தானத்துல கேது இருக்கு அவர்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது ஏன்னா இந்த ராகு கேது ரெண்டுமே சாயா கிரகம் இவங்களுக்கு வந்து உச்ச வீடு நீச்ச வீடு கிடையாது சொந்த வீடும் கிடையாது எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகத்துடைய பலனை இவர்கள் தூக்கி கொடுப்பார்கள் அதாவது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அதுக்கு இருக்கிற சக்தியை அதிகப்படுத்தி கொடுப்பார்கள் இப்போ இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து திருமண தடைகள் நீங்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது நீங்க வந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமி
சத்தியநாராயண பூஜை செய்து கொண்டு வருவது உங்களுக்கு நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்துல வந்து ஏழாம் இடத்துல சனி இருந்தது. இவ்வளவு நாளைக்கு அவங்க போன 2.5 வருஷமாவே பல தடங்கல்கள், தடைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பணப்பற்றாக்குறை எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு வந்தாங்க. அதனால இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி, கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கி, அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் கலெக்ட் ஆகி, தொழில் அபிவிருத்தி ஆகி, ஃபாரின் போகக்கூடிய சான்சஸ் இவங்களுக்கு நிறையவே இருக்கு. கடல் கடந்து போவார்கள், அல்லது கடல் கடந்த வாணிபங்கள், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கடல் கடந்து செய்வார்கள். அயல் நாட்டவருடன், அதாவது வேற்று மதக்காரர்கள், மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்கள் வந்து இவர்களுக்கு உதவி செய்வார்கள், அல்லது அவர்களுடன் கூட்டு சேர்ந்து இவர்கள் ஏதாவது பிசினஸை தொடங்குவார்கள். படிக்கும் பிள்ளைகள் இருந்தால் இவர்கள் வந்து மேல்நாட்டுக்கு சென்று படிப்பார்கள், அதற்குண்டான வாய்ப்புகள் அமையும். இவர்களுடைய அந்த கம்ப்யூட்டர் லைன் அல்லது அது சார்ந்த துறை அல்லது டெக்னாலஜிக்கல் துறை எதில் போனாலும் ரொம்பவே அவுட்ஷைன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வியாபாரம், தொழில் அபிவிருத்தி நல்ல நிலையில, நல்ல ரீதியில இப்பொழுது அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கடகராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து எப்பவுமே ஒரு தாமரையில தண்ணி மாதிரி தான் வாழ்வாங்க. பெருசா ஒண்ணு அவங்க ரிலேட்டிவ்ஸோட வந்து ஒரு அந்யோன்யமா இருக்க மாட்டாங்க. தேவைகளுக்கு அவர்களை சேர்த்துக் கொள்வார்கள், தேவை என்றால் விலக்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவர்கள் இவர்கள். இவங்களுக்கு வந்து ஒரு சுமாரான காலகட்டம் இது. புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படும். ஒரு சின்ன சின்ன வெற்றிகள்லாம் கிடைக்கும், அதாவது அதை வந்து ஒரு பெரிய இவங்களால சாதிச்சு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு போனா போறது அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சொல்யூஷன் இவங்களுக்கு கிடைக்குமே தவிர நிரந்தர தீர்வாக எதுவுமே இவர்களுக்கு இப்பொழுது அமையாது. சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு கர்மஸ்தானம் அல்லது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலே ராகு வந்து உட்கார்ந்திருக்காரு. 4ஆம் இடத்திலே கேத்து அமர்ந்திருக்கிறார். இப்ப எப்படின்னாக்கா தொழில் ஸ்தானம் அல்லது கர்மஸ்தானத்திலே ராகு இருக்கும் இந்த நிலையிலே இவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இவர்கள் ஜாகிரதையாகவே எடுத்து வைக்க வேண்டும். அதாவது கண்மூடித்தனமா யாரையும் நம்பி பணம் கொடுக்கறதோ, இல்ல இதனால நமக்கு ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தங்களுக்கு பணம் கொடுக்கறதோ, இல்ல துணிஞ்சு இந்த ஒரு பிசினஸை செஞ்சா நமக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலில் இறங்குவதோ, புதிய முயற்சியை தொடங்குவதோ இவர்கள் கைவிட வேண்டும். என்னதான் வந்து இவர்களுக்கு கர்மஸ்தானத்திலே ராகு இருந்தாலும் அது இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக சொல்ல முடியாது. ஆனால் 4ல் இருக்கும் கேத்து இப்ப 4ல் இருக்காருன்னு சொன்னேன், அது யாரோட வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செவ்வாயோட வீடு. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். இதன் மூலமாக இவர்களுக்கு வந்து ஃபாரின் போகிற சான்ஸ் இருக்கு, அயல் நாட்டு வியாபாரத்துக்கு உண்டான சான்ஸ் இருக்கு. இதெல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுக்கு ஒரு 50-60% நல்லது நடந்தாலும் பாக்கி இருக்கிற அந்த 40% இவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். பண விஷயங்கள்ல, கொடுக்கல் வாங்கல்ல இவர்களுக்கு மிக மிக கவனம் தேவை. கன்னிராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும். வெளிநாட்டு பயணம் ஏற்படும். தொழிலில் சிறு சிறு முன்னேற்றங்கள் ஏற்படும். பல தடைகள் இருந்தபோது ஓரளவுக்கு ஒரு 10 விஷயத்துல இவங்களுக்கு வந்து தடை இருந்தால் ஒரு 4 விஷய தடை வந்து கிளியர் ஆகும். அத மாதிரி பண வரவு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சுப விரயங்கள் ஏற்படும். திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். திருமணத்தை தள்ளி போட வேண்டாம். இப்ப நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு திருமணத்தை தள்ளி போட்டாங்கன்னா அப்புறமா ரொம்பவே லேட் மேரேஜா தான் நடக்கும். அதை மனசுல வச்சுக்கிட்டு கன்னிராசிக்காரர்கள், அவர்களுக்கு இப்போது யோகம் வந்தால் திருமணம் செய்து கொள்வது நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து 2ல கேத்துவும் 8ல ராகுவும் அமைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை இப்பொழுது கிடைக்கும். நல்ல பண வரவிருக்கும். கையில தாராளமா பணம் புழங்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். வெளிநாட்டு உறவுகள் ஏற்படும். வெளிநாட்டுடன் வர்த்தக தொடர்புகள் ஏற்படும். இவர்களுக்கும் ஒண்ணு பெரிய பிரச்சனையான காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா போன 1 வருஷமா வந்து இவங்க ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அந்த கஷ்டங்களில் இருந்து விலகி நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப வந்து ஜென்மத்திலேயே கேத்து இருக்கு, 7ல ராகு இருக்கு. கேத்து ஞானக்காரகன் தான். அவன் வந்து படிப்புக்கு நல்லபடியாவே உதவி செய்வான். மேற்படிப்பு படிக்க முடியாதவர்களுக்கு, தடை இருந்தவர்களுக்கு மேற்படிப்பு படிக்க முடியும். அயல் நாடு சென்று படிப்பனை தொடர ஆசைப்பட்டால் அயல் நாடு சென்று படிக்க முடியும். ஆனால் இவர்களுக்கு இப்பொழுது அதாவது அந்த ராகுவானவன் எந்த 7ல இருக்கான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கலத்திரஸ்தானத்துல இருக்கான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வாக்குகளில் இவர்களுக்கு கவனம் தேவை. ஓரளவுக்கு வந்து இவங்க அடக்கியே வாசிக்கணும். ரொம்ப அதிகமாக எந்த விஷயத்திற்கும் ஆசைப்படுவதோ ஆர்வப்படுவதோ கூடாது.
முக்கியமா இவர்கள் வந்து இடம் பொருள் ஏவல் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இந்த பேசலாமா, இந்த வார்த்தையை பேசலாமா, இன்னாருடன் பேசலாமா, இப்படி பேசலாமா, இதெல்லாம் யோசிச்சு வச்சு வார்த்தைகளை இவர்கள் வந்து வெளிப்படுத்த வேண்டும். அதில் ரொம்பவும் கவனம் தேவை. இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் இவர்களுக்கு வாழ்க்கை தொந்தரவு இல்லாம போயிடும். தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப வந்து நல்ல ராஜயோகம்னு சொல்லலாம். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். வராத கடன்கள் எல்லாம், வாரா கடன்கள் எல்லாம் வசூலாகும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். புதிய தொழில் முயற்சியில் இறங்கலாம். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அமையும். திருமண தடைகள் விலகும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக அமையும். எந்த பிரச்சனையுமே இல்லாம உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உங்களுக்கு வந்து சொத்து தகராறு இருந்தா அதுல இருந்து விடுபட்டுடுவீங்க. வழக்குகள் இருந்தால் அதுல நிச்சயமா நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு அதாவது எனிமி யாராவது இருந்தா அந்த எதிரிகள் எல்லாம் வந்து முறியடிக்கப்படும் நேரம் இது. அதே மாதிரி வழக்குகளில் உங்கள் பக்கம்தான் நிச்சயமாக வெற்றி ஏற்படும். மகர ராசிக்காரர்கள், உங்களுக்கு நான் வந்து இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஜென்ம சனி ஜென்ம குரு ரெண்டுமே சேர்ந்திருக்கு. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராகுவும் உங்களுடைய லாபஸ்தானமான 11 கேத்துவும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதுவரை வாழ்க்கையில நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தவிடு பொடியாக மாறிவிடும். எந்தெந்த பிரச்சனைகளை அனுபவித்தீர்களோ அதெல்லாம் ரொம்ப சுமூகமாக தீர்ந்துவிடும். பணம் புழக்கம் தாராளமாக இருக்கும். அதாவது 5 இருக்கும் ராகுவானவர் அமர்ந்திருக்கும் வீடு சுக்கிரனுடைய வீடு. உங்களுக்கு வந்து இதன் மூலமாக பலவித நன்மைகள் ஏற்படும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். பண வரவு ஏற்படும். வழக்கில் வெற்றி ஏற்படும். வராத கடன்கள் எல்லாம் வசூலாகும். நீங்கள் தொட்டது துலங்கும். நினைத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும். இன்னைக்கு வரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்துட்டு இருந்தவங்க, இல்ல உங்களை வந்து கேலியாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் எல்லோருமே வந்து இனி உங்களை அண்ணாந்து பார்க்கும் நேரம் இது. நீங்க வீடு வாங்கணும், நிலப்புலன் வாங்கணும் அப்படின்னு இத்தனை நாள் ஆசைப்பட்டு நடக்கலைன்னா அது நடப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. எனவே இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடோ நிலப்புலனோ எது ஆசைப்பட்டாலும் உங்களால் வாங்க முடியும். வெளிநாடு சென்று வியாபாரம் செய்ய முடியும். அல்லது வெளிநாட்டிற்கு உங்களால் எக்ஸ்போர்ட் செய்ய முடியும். நீங்கள் செய்யும் எந்த ப்ராடக்ட்ஸையும் வெளிநாட்டிற்கு உங்களால் எக்ஸ்போர்ட் செய்ய முடியும். மொத்தத்தில் உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு நேரம் இந்த ராகு கேட்டு பயிற்சி. கும்பராசிக்காரர்களுக்கு 4 ராகுவும் 10 கேத்துவும் இருக்காங்க. 10 கேத்துங்கிறது தொழில் ஸ்தானம். கொஞ்சம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர்களுக்கும் வாக்கிலே கவனம் தேவை. இவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ரொம்ப மந்தமாகத்தான் இருக்கும். பெருசா ஒண்ணு இவர்கள் காசு பணம் பார்க்க முடியாது. அதே மாதிரி இவர்களுடைய படிப்புல தடங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு வந்து 7 சனியுடைய தொடக்கம் இப்பொழுது முதல் 2.5 தொடங்கி இருக்கிறது. உடல் நலத்தில் கவனம் தேவை. எதுவுமே மந்தமாகத்தான் போகும். நினைச்ச நேரத்தில் எதுவுமே டக் டக்குன்னு முடியாது. போராட்டங்கள் தடங்கல்கள் தோல்விகள் எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் இவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்கள், ரொம்ப நாளா நீங்க வந்து யோசிச்சு கஷ்டப்பட்டு நடக்குமா 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 அப்படின்னு மனசு போட்டு பிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரும். உங்களுக்கு 3 ராகுவும் 9 கேத்துவும், 9 என்பது பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லிக்கலாம், தந்தை வழி சொத்துக்கள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதனால உங்களுக்கு வந்து ரொம்பவே சுபிட்சமான நேரம் இது. இவ்வளவு நாள் நீங்க எதுக்காக ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். உங்களால தொழில் தொடங்க முடியும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷன் மூலமாக டிரான்ஸ்பர் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கிடைக்காத சொத்துக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். இதுவரைக்கும் வழக்கில் வெற்றி பெறவில்லை என்றால் அந்த வழக்கில் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதனால உங்களுக்கு இதுவுமே நீங்கள் இத்தனை நாள் ஏங்கிக் கொண்டிருந்த நல்ல காலம் உங்களுக்கு பிறந்து விட்டதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். 12 ராசிக்காரர்களுக்குமான பொது பலன்களை மட்டும்தான் நம்ம இப்ப பார்த்தோம். ஏன்னா நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே இது வந்து வெறும் பொது பலன்கள் மட்டும்தான். அவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை அனுசரித்து இது வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தனிப்பட்ட முறையில யாராவது அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னோட தம்ப்நெயில என்னுடைய டெலிபோன் நம்பர் இருக்கு. நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எப்ப வேணாலும் என்னோட கேட்டுக்கலாம். நன்றி.